எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட வார்டு 78 பகுதியில் இருக்கக்கூடிய இந்த புறவன்குளம் பகுதியில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து பொங்கல் விழாவினை நடத்துவதற்காக என்னை இங்கே அழைத்தமற்காக முதலில் நான் உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தாய்மார்களெல்லாம் தங்களுடைய வீட்டு வாசல்களில் மிக அழகாக நேர்த்தியாக வண்ண கோலமிட்டு தைத்திருநாளாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை, அதுவும் இரண்டாம் நாளான மாட்டுப் பொங்கல் பண்டிகையை திருவள்ளுவர் தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறீர்கள். இங்கே வந்து நான் பார்த்த எல்லா கோலங்களிலும் வண்ண கோலங்கள் இட்டதோடு வரிசையாக ஒவ்வொருவர் வீட்டு வாசலிலும் தமிழ்நாடு வாழ்க என்ற வாசகம் எழுதப்பட்டிருப்பதுதான் இந்த தை திருநாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக நான் கருதுகிறேன். இந்த தமிழ்நாடு வாழ்க என்று வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒழிக்க செய்த மேதகு ஆளுநர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனத்தால், மொழியால், பண்பாட்டால், கலாச்சாரத்தால், பல்வேறு மதங்களால் நாம் இருந்தாலும் கூட இந்தியாவில் இந்தியர் என்ற ஒற்றுமையோடு ஆண்டாண்டு காலம் வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் மண்ணில் தமிழினம், தமிழ் மொழி, பண்பாடு, சிறப்பு, தமிழ்நாடு என்கின்ற அந்த பண்டை நாகரிகத்தை மீண்டும் புத்தொளி வீசுகின்ற, புத்துணர்ச்சி ஏற்படுத்துகின்ற, நமக்கெல்லாம் பொலிவுகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு களத்தை அமைத்துக் கொடுத்த அந்த நல்ல உள்ளத்திற்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு வந்த பிறகுதான் பட்டு தொட்டிகளெல்லாம் வீடுகளெல்லாம் இன்றைக்கு தை திருநாளாம் தமிழ் திருநாளை பொங்கல் பண்டிகை இன்றைக்கு நாடு முழுவதும் கொண்டாடி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கோலப் போட்டிகளிலே கோலம் வண்ண கோலம் இட்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து இங்கு இருக்கக்கூடிய தாய்மார்களை பார்த்து நான் கேட்டேன், கோலமிட்டீர்கள், அது என்ன தமிழ்நாடு வாழ்க என்று எழுதியிருக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். நம்ம நாடு, நம்ம தமிழ்நாடு, அதனாலதான் அங்க எழுதியிருக்கிறோம் சொன்னீங்களா இல்லையா? இந்த உணர்வு இருக்கிறவரை எந்த சக்தியாலும் எந்த சித்தாந்தத்தாலும் தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியும் வெல்லவே முடியாது என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு.